வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜூன் 30th இந்த மாத கடைசி வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளோட சம்பள பர்ஸை, பட்ஜெட் பர்ஸை காலி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் காலையிலே வீடியோ போடணுங்கிறதுக்காகவே மார்னிங்கே உட்காந்து ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்லாம் பண்ணி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ 8000 ரூபாய் இந்த மாதம் பட்ஜெட் போட்டோம். ஸோ பட்ஜெட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தரேன். இந்த மாதம் ரொம்ப டைட்டாக இருக்குது, சம்பளம் வராதுன்னு சொல்லி 8000 ரூபாய்க்குள்ள தான் இந்த மாதம் ஓட்ட போகிறோம்னு சொல்லி பட்ஜெட் நீட்டாக போட்டிருந்தேன். ஸோ அந்த 8000 ரூபா பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளவு பணம் சேமிச்சிருக்கேன், ஸோ எந்தெந்த செலவுகளில் பணம் மிச்சமாயிருக்கு, எந்தெந்த செலவுகள் மீதம் ஆகலை அப்படின்னு ஜூன் மாதத்துக்கான கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணியிருக்காங்க, உன்னோட யூடியூப் இன்கம் எவ்வளவு உண்மையை சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இது குறித்து நிறையா பதில் அளிச்சிருக்கேன் அவங்க நம்மள. ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோட யூடியூப் ஆப்லேருந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோட என்னோடய இன்கம் எவ்வளவு, லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக நான் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கேங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங், ஜூன் மாதத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, பெட்ரோல், இபி, எமர்ஜென்சி, இந்த 6 எக்ஸ்பென்சஸில் இருந்து மட்டும்தான் என்னால் பணத்தை மிச்சம் பண்ண முடிஞ்சு. ஸ்நாக்ஸ்லேருந்து சேர்க்க முடியல, மில்க்கு, கேபிள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பே பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் அதுலேருந்து எவ்வளோ பணமும் மிச்சம் பண்ண முடியல. கேஸுமே இந்த மாதம் நான் காசு கொடுத்து கேஸ் வாங்கியாச்சு. ஸோ அதனால் என்ன அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செலவாயிடுச்சு, எக்ஸஸ் ஆகலை. நம்ம பட்ஜெட் போட்ட அமௌண்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக செலவாயிடுச்சு. இப்போ வாங்க, இப்போ கிராசரி வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் நான் வந்து ஒதுக்கி வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு கிராசரிக்கான செலவு 1714 ரூபா. ஸோ 2000 1714 ரூபா போக நான் மீதம் பண்ணது 286 ரூபா. ஸோ எப்படி கிராசரி 1700 ரூபாய்க்கு நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறையா புது சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. நான் ஆல்ரெடி அந்த கிராசரி ஷாப்பிங் வீடியோவையும் நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு இந்த தடவை நான் 800 ரூபா தான், ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்ததுனால ஒரு வாரத்துக்கு 200 ரூபா தான் பணம் செலவழிக்கணும்னு ரொம்ப கரெக்டாக இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் அப்படி தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ மொத்தமாக 4 வாரத்துக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா 722 ரூபா எனக்கு காய்கறி காய்ச்சி, மிச்சம் 78 ரூபா வந்து நான் மீதம் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படின்னா ஒரு நல்ல காய்கறி 2 வாங்கினேன்னா சீப்பான காய்கறிகள், கீரை, வாழைக்காய், சொரக்காய் இந்த மாதிரி 10 ரூபா 15 ரூபாய்க்குள்ளே வாங்கக்கூடிய காய்கறிகள்லாம் கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு காஸ்ட்லி காய்கறிகள் 1-2 வாங்கிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு வாரமும் செஞ்சேன். ஸோ அதனால தான் 722 ரூபீஸ்க்குள்ளே முடிக்க முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ், நான்வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா 800 ரூபா ஒதுக்கி வச்சுருந்தேன். 4 சண்டேக்கு மட்டும் நாங்கள் என்வி எடுத்தோம். 3 சண்டே வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபீஸ்க்கு சிக்கன் வாங்கி அதை தான் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். நேற்று பக்ரீத் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபீஸ்க்கு வந்து மட்டன் வாங்கினோம், அவ்வளோதான். ஸோ இந்த 4 நாளைக்கு தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ கரெக்டாக 750 ரூபீஸ் ஆச்சு, பாக்கி 50 ரூபா. ஏன்னா என்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகள் இருக்கிறதுனால ரொம்ப அளவாக தான் எடுப்போம், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டான அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பெட்ரோல், பெட்ரோல் தான் இந்த மாதம் நான் அதிகமாக மிச்சம் பண்ண ஒரு எக்ஸ்பென்ஸ். 900 ரூபா ஒதுக்கி வச்சுருந்தேன், 2 பைக் இருக்குது எங்கள் வீட்டில், ஒரு ஸ்கூட்டியும் ஒரு பைக்கும் இருக்குது. 250 ரூபீஸ்க்கு மட்டும்தான் ரெண்டுக்கும் ஈக்குவலாக பெட்ரோல் போட்டு அதை தான் இந்த மாதம் ஃபுல்லாக வச்சு ஓட்டினேன். மோஸ்ட்லி எங்கள் வேலைக்கும் லீவாக இந்த மாதம் ஃபுல்லாக லீவில் இருக்கிறதுனால அப்படியே நடந்து போகிறது வர்றது கடைக்கு எல்லாமே நடந்து போகிறது தான், பைக்கே தொடலை. ஸோ வெறுமனே 500 ரூபீஸ் தான் அதுக்கு பெட்ரோல் காய்ச்சி 400 ரூபா மிச்சம் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இபி பில், இபி பில்லுக்கு ஒவ்வொரு மாதமும் 300 ரூபா எடுத்து வச்சுருவேன். 2 மாதத்துக்கு ஒருக்க 600 ரூபாக்குள்ளே தான் இபி பில் வர மாதிரி பார்த்துப்போம், கரண்ட்டு ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 548 ரூபா வந்துச்சு. ஸோ போன மாதம் எடுத்து வச்சுருந்த 300 ரூபாய் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இந்த மாதம் எடுத்து வச்சுருந்த 300 ரூபாயில் 248 ரூபா போக ரெண்டும் சேர்த்து 548 ரூபா கட்டியாச்சு, பாக்கி 52 ரூபாயை சேவிங்ஸில் போட்டாச்சு. அடுத்து எமர்ஜென்சிக்கு 500 ரூபா எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தம்பி பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணோம், ஸோ அதுக்கு 150 ரூபீஸ் ஆச்சு. அது இல்லாமல் சின்ன சின்ன செலவுகள் போக மொத்தமாக 366 ரூபா வந்து எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, பாக்கி 134 ரூபா. ஸோ இவ்வளோ தான் வந்து நீங்களால் மிச்சம் பண்ண முடிஞ்சு. கரெக்டாக டோட்டல் போட்டு பார்த்திங்கன்னா 1000 ரூபா, கரெக்டாக ரவுண்டாக 1000 ரூபா வந்துச்சு. ஸோ அப்படியே இது 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி சில்லறையாக தான் இருக்கும், 100 ரூபா 200 ரூபான்னு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் எண்ணி பார்த்தப்போ கரெக்டாக 1000 ரூபா. அந்த 1000 ரூபாயை அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே 2 500 ரூபாயை மாற்றினேன். அந்த 2 500 ரூபா மாற்றின 1000 ரூபாயை வாடகைக்கு போட்டு விடுறதுக்காக பேங்க்குக்கு போனேன்.
ஸோ அங்கே வந்து அந்த 2500 கொடுத்து கொஞ்சம் சேஞ்ச் கேட்டால் தருவாங்க, 100 ருபீஸாக கொடுங்கன்னு. அவங்க கரெக்டாக லக்கிலி எனக்கு புது நோட்டாக ஒரு புது 100 ரூபா நோட் கட்டிலேருந்து 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. அதை அப்படியே வந்து உண்டியலில் போட்டுட்டேன், சாரி சேவிங்ஸ் பேக்கில் போட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அது பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி புதுசாக எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க, அதை நம்ம சாமானியத்தில் செலவு பண்ண மாட்டோம். ஸோ ஜூன் மாதத்தோட ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கோட ரிசல்ட்டு, ஸோ எக்ஸ்பென்ஸுக்கு 8000 ரூபாய் எடுத்தோம், அதில் ஆக்சுவல் செலவு 7000 ரூபாய் போக 1000 ரூபா சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அதோடைய ரிசல்ட்டு. அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, உங்களோட யூடியூப் இன்கம் என்னன்னு சொல்லுங்களேன், உண்மையை சொல்லுங்கள், பொய் சொல்லாதீங்கன்னு ஒரு மெயில் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அவருக்கு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தான். ஸோ லாஸ்ட்டு 6 மந்த்ஸோட இன்கம் இது தான். ஜான்வரி மாதம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த கேரளா ஃப்ரெண்டு சொன்ன அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. அந்த ஒரு மாதத்துக்கு $200 கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் பாருங்கள் பிப்ரவரி மார்ச் வந்து பார்த்திங்கன்னா $54 $53 வந்துச்சு. ஸோ இப்போ ஜான்வரி மாதம் $200 அது கண்டிப்பாக கிரெடிட் ஆகிடும். பிப்ரவரி வந்து $54 கிரெடிட் ஆகாது, $100 சேர்ந்தால் மட்டும்தான், 100 ப்ளஸ் சேரணும். ஸோ இப்போ பிப்ரவரிக்கும் மார்ச்சுக்கும் சேர்த்து $107 வந்துச்சு, அது ஏப்ரலில் தான் கிரெடிட் ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஏப்ரலில் $38 தான், வியூஸ் அதிகமாக போனால் மட்டும்தான் வந்து நமக்கு நல்லா இது வரும், ரெவன்யூ வந்து வரும். மே மாதம் பாருங்கள் $89. ஸோ ஏப்ரலுக்கும் மேக்கும் சேர்த்து தான் ஜூன் மாதம் வந்து வந்துச்சு. இப்போ ஜூன் மாதம் பாருங்கள் இப்போ முடிய போகுது $70 தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து உண்மையான ஃபேக்ட்டு. நான் யூடியூபோட என்னோடய யூடியூப் ஸ்டூடியோ பக்கத்தில் எடுத்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சேனல் நேம் இல்லையே அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, அடுத்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். ஸோ இது தெளிவாக தெரியணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அது தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக 6 மாதத்தை இது பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் சேனல் நேமோட அதே ஸ்க்ரீன்ஷாட் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கேள்விக்கான பதில் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதோட இந்த என்னோடய வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.